நான் ஹெல்தி 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 டேபிள் ரோசஸ் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் நிறைய பேர் என்னென்ன ஏன் சிஸ்டர் நீங்கள் சேலே கொடுக்கல சேலே கொடுக்கல அப்படின்னு எனக்கு ஒரு இதுதான் வந்து புளி பதுங்குதுனே அதுக்கு வேட்டைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம வந்து உருவாக்கணும் உருவாக்கி அதுக்கப்புறம் தங்கங்களுக்கு இதை காமிச்சு இதை தான் என்னோடய தரத்தில் கொடுக்கணும் ஸோ டேபிள் ரோசஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தங்க என்ன பண்ண மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் உன் பெருமையை சொல்ல வந்துட்டு அப்படிம்பேன் கண்டிப்பாக நான் சொல்லாமல் யார் சொல்லுவா ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு டீச்சர் இப்போ நிறைய சப்ஜெக்ட் இருக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கிறது அப்படின்னா அந்த டீச்சரை பொறுத்து தான் அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்குன்ட்டு இருந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அது போல் நீங்கள் ஒரு சேலுக்கு வர்றீங்க ஒரு இதுக்குன்னா நீங்கள் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி கிளியர் கட்டாய இருக்கும் ஆமாம் டேபிள் ரோஸஸ் இத்தனை கலர்னா இத்தனை கலர் இந்த கலர் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியாக உங்களை திருப்திப்படுத்துறது மட்டுமே தான் தமிழிச்சிக்காடனோட ஒரு பெரிய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன் வேலைன்னு சொல்கிறத விட கடமையின் கூட சொல்லலாம் ஸோ ஏன்னா கார்டனிங் பிடிச்சி போய் தானே நம்ம பண்ணுறோம் அதை வந்து இன்னும் அழகும் மெருகும் ஊட்டுறது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த சந்தோஷமான ஃபீட்பேக்ஸ் தான் ஸோ அந்த ஃபீட்பேக்ஸை நான் இன்றைக்கி என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு புதுசாக இப்போ தான் தமிழிச்சுக்காரன் யார் ராது மொத மொதல் வீடியோ பார்க்குறோம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காலேன்னு நினைக்காதீங்க ஸோ என்னோடய பெருமையை என் செல்லங்கள் வந்து கொடுத்த அந்த ஃபீட்பேக்ஸை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தரம் இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ விலை தரம் இரண்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் விலையை மட்டும் செக் பண்ணாதீங்க தரத்தையும் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தரம் கொடுக்கும்போது இந்த விலை மிக 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 குறைவு அப்படிங்கிறது நான் சொல்லலை என்னோடய ஃபீட்பேக்ஸில் சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க யாராவது தங்கங்கள் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற பழக்கம்ல சிஸ்டர் நான் வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பேன் நான் அது மாதிரி தங்கங்களாம் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீட்பேக்ஸை காமிக்கிறோம் ஸோ ஒரு பொருள் ஒரு கடையில் வாங்க போகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்க தரோங்கிறது அவங்க சொல்கிறத வச்சு தானே நிர்ணயிக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உள்ள இந்த தரத்தை செக் பண்ணுறதுக்கு நான் போடுற ஃபீட்பேக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இது ஃபஸ்ட்டு செகண்ட் திங் நான் சொல்கிறது என்னென்ன ஸோ ஏன்னா நம்ம குவாலிட்டிக்காக தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஏன்னா ஆன்லைன் அப்படின்னு வந்துட்டப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து குவாலிட்டி அந்த குவாலிட்டியை என்னோடய ஃபீட்பேக்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ரேட்டை மட்டும் வச்சு அப்படின்லாம் கிடையாது தமிழச்சி கார்டன் ஒரு அந்த மிட் அப்படியே வந்து எப்படி உடைச்சிருக்கேன் அப்படின்னா குவாலிட்டி இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதுதான் ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்லேயும் நாங்கள் எங்களோட லைட்டிங் ஷோரூம்லேயும் அதான் சொல்லுவோம் ஸோ என் ஹஸ்பண்ட்டு இருந்தால் அதை நான் கற்றுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ குவாலிட்டி இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஸோ என்ன இவங்க வந்து ஒரு டேபிள் ரோஸ் காம்போ வந்து நானூற்றம்பது ஐநூற்றம்பதுன்னு கொடுக்குறாங்களா யா த சேம் குவாலிட்டி சேம் குவான்டிட்டி நீங்கள் வெளியில் எவ்வளோக்கு வாங்க முடியும் அதை தான் வந்து நான் சொல்லுவேன் அதே தான் ரெயின்லில் நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் பரப்பே விட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் இல்லி இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டில் நூறுரூபா அப்படின்னு விற்கிறாங்கன்னா அந்த நூறுரூபா விற்கிறது சம்டைம் நான் நூற்றி இருபது கொடுப்பேன் சம்டைம் தொண்ணூறுக்கு கூட கொடுப்பேன் பட் என் குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன் இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சேல் வீடியோவில் நான் சொல்லிக்கிறது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த கோடு இதுன்னு உங்களை குழப்பாமல் எதுவுமே பண்ணாமல் இது சேலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்றேன் செகண்ட் திங் ஒரே நாள் ஒரு மணி நேரம் தான் நான் சேல் போஸ்ட் போடுவேன் ஃபுல்லாக ஓப்பனில் சேல் வச்சுட்டு யார் வருவா யாரும் அந்த மாதிரி கிடையாது நம்ம எப்பவுமே தமிழிச்சு கடனே எப்படின்னா அந்த ஒன் ஹவர் சேல் அதை மூன்று நாளே நம்ம அலர்ட் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஒன் ஹவர்க்குள்ளே எத்தனை பேர் புக் பண்ணுறாங்களோ ஃபர்ஸ்ட் வர ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னா டூ ஹண்ட்ரட் அவங்களுக்கு மட்டும் நான் புக்கிங் எடுத்துக்குவேன் இது வந்து ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ நான் வந்து அனுப்புறது வந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் பேமெண்ட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் மேக்ஸிமம் இன் பிட்வீன் மழை வெயில் நம்மளோட நிலை என்னோடய உடல்நிலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த த இதனால ஏதாவது லேட் ஆகலாம் அப்படின்னா தயாராகவே உங்களுக்கு வந்து நான் சொல்லிவிடுவேன் ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி இந்த ஒரு வீடியோவை தயவு செய்து பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இன்னொன்று என்னென்னா இதுக்கெல்லாம் இல்லை நீங்கள் இந்த சேலில் பங்கு பெற்றுக்கிறதுக்கு உங்களோட பேர் ஊர் பின்கோடு வந்து அந்த சேல் நான் சொன்னது மே மந்த் சேலுன்னு ஒரு கோடு போட்டிங்கன்னா தான் நம்மளால் ஆர்டர் எடுத்துக்க முடியும் தங்கங்களா ஆர்டர் போட்டதுலேருந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நான் சொல்லிட்டேன் குவாலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு இன்னொன்று தனி தனி தனியாக ஈச் கலர்ஸுன்னு நம்ம பேக் பண்ணி கொடுக்க மாட்டோம் காம்போவாக தான் கொடுப்போம் ஏன் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து இந்த வெயிலில் ரொம்ப எடுத்துக்குது ஸோ என்னை நம்பி வாங்குறவங்க மட்டும் நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் இதில் ஜுவல் வருமானு கேட்டால் ஜுவல் வரும் சிண்ட்ரலா வரும் எல்லாமே பட் இதில் நான் வந்து பிரிச்சிருக்கேன் இது வந்து பொற்றுலாக்கா பொற்றுலாக்கானா இதில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கலர்ஸு ஜுவல்லாக ஜுவல்லில் ஒன் ஆர் டூ கலர்ஸு சின்ரலாவாக சின்ரலாவில் எத்தனை கலர்ஸு இப்போ ஆரஞ்சு கிரெயின் சொல்லு இதுதான் வந்து பொற்றுலாக்கா அந்த அடுக்கடுக்காரர்கள் நிறைய பேருக்கு இது வந்து குழப்புதுப்பா சிஸ்டர் எது வந்து போட்டுடலாக்கா எது சென்றலாம் எது எதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் இந்த குழப்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் டீயராவா டியராலாம் எத்தனை டியராலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப 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 டிமாண்டில் உள்ள ஒரு வெரைட்டின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ கேட்டலாக் கேட்டு வருவாங்கல்ல அந்த கேட்டலாக் ஆக தான் அப்பா அதை உருவாக்குறது கேட்டலாக்னா நான் ஏதோ ஒரு கொலேஜ் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா இந்த கலர் இந்தந்த கலர் இந்த கலருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த குழப்பம் வரக்கூடாது நான் ஏன்னா வீடியோவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் இப்போ இதில் லைவாக காமிக்கிறேன் ஸோ ப்ராடக்ட் இவ்வளோ இருக்குது ப்ராடக்ட்னா அந்த பிளான்ஸ் தான் என்னோடய ப்ராடக்ட்னு சொல்லுவேன் நான் ஸோ இதில் வந்து இவ்வளோ இருக்குது இவ்வளோ பொருள் வச்சுட்டு தான் உங்ககிட்ட நான் அந்த சேலை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இதில் இன்னொரு இதையும் நான் சொல்ல லாஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது இதை தான் டேராக நேரோ லீஃபில் சிங்கிள் பெட்றதுக்கு டியரா இதில் எத்தனை கலர்ஸ் கொடுக்குறோம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி தான் வந்து நம்ம கொடுப்போம் இல்லை என்ன தெரியுமா இந்த பர்ஸ் இது சாரி இந்த டியரா இருக்குது பாருங்களேன் இதில் மூணு விதமான ஒயிட் இருக்குதுப்பா எப்படி தெரியுமா இந்த மாதிரி இது ஜம்போ கிடையாது ஆக்சுவலி லீஃப் ஜம்போ மாதிரி தெரியுதுல கிடையாது ஜம்போட லீஃபை காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வருது லீஃபு இதில் ஒயிட் வந்திருக்கு சிங்கிள் பெட்டல் ஓகேவா இது ஒன்று இதுதான் ஜம்போ பூ எவ்வளோ பெருசாக இருக்குது இலை எப்படி இருக்குது பாருங்கள் இதில் நேரோலீஃபு சிங்கிள் பெட்டல் ஒயிட் இருக்குது டியர் இன்னொன்று ஒன்று ரொம்ப அசத்துது எனக்கே என்னடா எத்தனை வெரைட்டியா அப்படின்னு சொல்லி ஸோ என்ன இதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஊண்டு வச்சது வந்து இந்த கலர் தான் இது நான் போன வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் இந்த வித்தியாசத்தை இந்த கலர் தான் நம்ம உண்டு வச்சது இங்கே பாருங்களேன் இதில் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச்சில் இப்படி போய் அதான் பூத்துருக்குது ஆனால் இந்த பக்கம் உள்ள இவங்க எல்லாருமே என்ன கலரில் இந்த கலர் டீஆராகவாக பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்களா நானே ஏ என்னடா உங்களை எந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி தனித்தனியாக வச்சாலும் இப்படி ஜாயின்ட் அடிச்சிட்றானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வளர்த்துட்ருக்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் புது கலர் உருவாகி அனுபவிக்கிற ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் எடுக்கும்போது பூ போது தான் எடுப்பேன் நான் அதனால் நீங்கள் தனித்தனியாக வாங்கணுன்னு வந்து நினைக்காதீங்க அன்பிலீவபிள் ப்ரைஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா இதில் எனக்கு ஒன்று சொல்ல தோணுது அன்பிலீவபிள் அப்படின்னா ரெண்டு விதமான அன்பிலீவிள் இருக்குது அதிக விலைக்கு கொடுக்கறது அதுவும் அன்பிலீவபிள் பிரைஸ் தான் கம்மி ரேட்டு அதுவும் அன்பிலீவபிள் பிரைஸ் தான் அது என்ன ப்ரைஸ்க்கு எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத இருந்து பாருங்க என்ன கொடுமைனா இங்கே பாருங்க இதுலேருந்து வந்து அந்த பக்கம் போகிறது நீ இப்படி பூத்துருக்க இந்த பக்கம் போகிறது இப்படி பூத்துருக்கேன் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சிஸ்டர் ஆர்டர் வந்து இடையில இடையில் எடுத்துக்கோங்கன்னு கிடையாது அந்த ஒன் ஹவர் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வராங்க அப்படின்னா நான் சேவ் வேணால் பண்ணிக்குவேன் திரும்ப அந்த பேக்கிங்லாம் முடிச்சு எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் வந்து நான் செயலில் கொடுப்பேன் ஃபீட்பேக் பார்த்துட்டு வாங்க தங்கங்களா ஏன் அப்போ இந்த வீடியோன்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லணும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்து எப்படி சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற ஒரு ஒரு தண்டையும் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோஸையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீஃப் எல்லாம் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது நிறைய உதிருது அப்படி உதிர்ந்து வரதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த தண்டு தான் முக்கியம் இன்னும் டேபிள் டிரெஸ்ஸஸ் வாங்கி வைக்கிறீங்கன்னா தயவுசெய்து வெயில் வைக்காதீங்க கலவை சாதாரண கலவை வந்து மண்புழு உரம் இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ வெயிலோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஊண்டி வச்சு அதை எரிஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் வெயிலில் வெயிலில் பிளான்ட் மோசமாகிடும் வைக்கக்கூடாது அது புதுசாக தளர் எடுத்து கீழே வேறு ஊன்றி அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்து வரும்போது தான் தான் அது வரும்போது நீங்கள் எடுத்து இதை இப்போ இப்போ நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருக்கோம் வேறு ஊன்றி வர்ற வரைக்கும் கொஞ்சம் இதை எதாவது பதமாக வச்சு பெருசாகிடுச்சு அதனால வந்து நாங்கள் இப்போ வெயிலில் வச்சுருக்குறோம் இந்த சின்ட்ரலால் இது ஜுவல்லையும் ஒன்றரை பண்ணுறாங்க இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் ஆரஞ்சு பார்த்தா திடீர்னு பிங்க்கு டோட்டல் பிங்காக மாறிடுறானுங்கப்பா வேரிகேட்டட் இது பாருங்களேன் வேரிகேட்டட் ஃபுல்லாக எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இது வேரிகேட்டட் ஆக்சுவலி எப்படி இருக்குது பாருங்களேன் ஜுவல்லு வந்து சுருங்கவே மாட்டேங்குதுப்பா ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்குதுப்பா ஜுவல்லு வேரிகேட்டட் தான் ரொம்ப மேஜிக் பண்ணுது வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இந்த இது வந்து டேபிள் ரோஸாக இது பர்சனல் என்னன்ற கணக்குலேயே இல்லாமல் இது ஒரு மினியேச்சர் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகுப்பா சென்ட்ரலாலே எல்லோ பிங்க்கு ஆரஞ்சு மூணு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஓகே நான் காலேஜ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தான் டைம் இருக்குது நான் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் ஓகே டியரா வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் டியரா வந்து நான் போன காம்போவில் வந்து நான் வந்து சொல்லவே இல்லை புதுசாக வச்சு இதை ஆரஞ்சு பிங்க் கிரைன்ஸு ஃபுல் ஆரஞ்சாக வராங்க பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட்டோட க்ரீனே வேறு மாதிரி இருக்குது இந்த ஆஃப் ஒயிட் இருக்குதுல்ல இது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள அந்த க்ரீன் லீஃப் இருக்குது பாருங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுப்பா அதுமாதிரி பிரைட் ஒயிட்டில் இருக்க க்ரீனும் வந்து வேறு ஒரு கலரில் வருது பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களேன் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க பிள்ளையை வந்து அம்மாவே கண்ணு போடக்கூடாதுன்னு சுற்றி போட அப்படியே பாருங்கள் அது மாதிரி என் தங்கங்கள நானே ஃபோன் அப்படி மூணு தடவை சுற்றி போட்டுக்கிறேன் என் கண்ணே போட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் டார்க் பீச் தங்கங்களா ஸோ இதெல்லாம் யாருக்கு உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் வீட்டை வந்து அழகு பண்ண போது ஆல்ரெடி காம்போவில் வாங்கின தங்கங்கள்லாம் அவங்க உங்கள் வீட்டில் பூத்ததெல்லாம் அழகுப்படுத்தி எனக்கு வீ வீடியோவும் ஃபோட்டோவும் அனுப்ப போகிறாங்க அதையும் நான் வந்து என்னோடய ஃபீட்பேக்ஸில் போடுவேன் கும்பதா ஹாப்பி ஹாப்பி கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா ஐயா சேலுக்கு மே மந்த்து இதோட வீடியோ போடுவேன் தெளிவான குழப்பம் இல்லாத வீடியோவா ஹாப்பி கார்டனிங் பேபீஸ் அட்டினியம் சேலும் நம்ம வந்து சூப்பராக அசத்திட்டு இருக்கோம் அதுவும் அந்த ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் அந்த சேலில் வர தங்கங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நல்லாவே வச்சிட்ருக்கீங்க ரொம்ப வெயிலில் வைக்காதீங்க இங்கே பேதையும் பிளான்ட் தான் அட்டினியம் வாங்குறீங்க இமீடியட்டாக பாட் பண்ணுங்கள் தண்ணி டெய்லி ஊற்ற தேவையில்லை நிழலில் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுங்க வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும் பாட் சைஸு பிளான்ட்டோட காடெக்ஸை விட மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா பெருசாக இருந்தால் போதும் இதுதான் காமனான ஒரு தேரி ஓகே ஹாப்பி கார்னிங்